ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இந்த மாதிரி நோட்ஸ் பண்றது, பிடிஎஃப் நோட்ஸ், மியூசிக் ஷீட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தனால ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம எப்படி மிடி நோட்ஸ் கிரியேட் பண்ணுறது, சிந்தேஷியாவில் ப்ளே பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் பிடிஎஃப் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, ஏபிசிடி நோட்ஸ், அதே போல் மியூசிக் ஷீட் நான் அப்படி ரெடி பண்ணுறேன். ஒரு கம்ப்ளீட் கைடு வந்து இதில் நான் கொடுத்துருக்குறேன், பாருங்கள், பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. எது எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது போல் அந்த வீடியோவை வந்து அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு ஆடியோ ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணுவேன். அதற்கு வந்து ஆன்லைன்லேயே யூடியூப் MP3 டவுன்லோடர் YT1S.com வெப்சைட் இருக்குது, அதில் போய் லிங்க்கை பேஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம MP3 கன்வெர்ட் ஆயிரும், நமக்கு வீடியோ வராது, ஆடியோ மட்டும். ஸோ நம்ம ஆடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த தம்ப்நெயில் அதே அந்த காப்பி லிங்க் பண்ணோம்னா அந்த லிங்க்கை வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி பிக்சர் வந்துடும். அந்த தம்ப்நெயில் இந்த தம்ப்நெயில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போது ஆடியோவும் பிக்சரும் தம்ப்நெயிலும், ஏன்னா நம்ம வந்து அந்த தம்ப்நெயில் வச்சு நம்ம ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுவோம், அதனால் ஆடியோ தனியாக, தம்ப்நெயில் தனியாக, ஆடியோ ஃபைல் தனியாக நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணி முடித்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டோடைய கார்ட்ஸு, டெம்போ, டைமிங் இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, டிகோடா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த டிகோடா சாஃப்ட்வேரில் இந்த சாங் எப்படி ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அது வந்து சாங் வந்து எந்த ஸ்கேலில் இருக்குது, டைம் சிக்னேச்சர் 4x4 3x4 காட்டும், அதே போல் டெம்போவும் காட்டிடும். ஸோ பாருங்கள், நம்ம ட்ராக் பண்ணி இழுத்து விடுறேன், லோட் ஆகுது, அது லோட் ஆகி உங்களுக்கு பார்ட்ஸும் கூட பிரிக்கும். பார்ட்ஸ்னால் ABCD, பல்லவி தனியாக சரணம், இன்டர்லோட், ஓரளவுக்கு நமக்கு அது ஓரளவுக்கு பிரிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுதா, ஸ்கேல் இ மேஜர், டைம் சிக்னேச்சர் 4x4, டெம்போ 136. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்கேல், டெம்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த சாங்கை வந்து ஸோ Studio 1 அப்படின்னு ஒரு டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன், நம்ம ஆடியோ ரெக்கார்டிங், மிக்சிங், மாஸ்டரிங் எல்லாமே சாஃப்ட்வேரில் பண்ணலாம். நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது, நான் யூஸ் பண்ணுறது Studio 1 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ Studio 1 ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த சாங்கை வந்து Studio 1க்குள்ளே கொண்டு வந்துட்டு, இப்போ நமக்கு வந்து சாங் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சாங்கோடைய டெம்ப்ளேட் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ டெம்ப்ளேட் நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு சாங் நேம் டைப் பண்ணிவிட்டு, ஸோ அது நம்ம ஏற்கனவே நம்ம இந்த சாஃப்ட்வேரில் பார்த்து ஸ்கேல், டைம் சிக்னேச்சர், அதே போல் டெம்போ. ஒரு சில நேரங்களில் ஸ்கேல் மாறும் வாய்ப்பு இருக்குது, அது நம்ம மேனுவலாக அப்போ மட்டும். இந்த டி கோடா வந்து எல்லா நேரத்துலையும் சரியாக காட்டாது, 90% ஓகே, ஒரு சில நேரத்தில் தப்பாக ஸ்கேலை கணிக்கிறது உண்டு. ஸோ நம்ம ஸோ அப்போ வந்து நான் மேனுவலாக ஸ்கேல் வந்து கண்டுபிடிச்சிக்கேன், ஸ்கேலு, டெம்போ எல்லாத்தையும் மேனுவலாக கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு 90% அது கரெக்டாக நமக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும். டெம்போ 136. ஸோ நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஆடியோ ஃபைலில் ட்ராக் பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகி அதில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டைமிங்கில் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதா, 1 ஸ்டார்ட் ஆகுதா, 1 எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ நம்பர் கவுண்டிங் டைமிங்கில் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு, டைமிங்கில் இருக்கான்னு செக் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஸோ ஆடியோ ட்ராக் பண்ணி விட்டுட்டோம், இப்போ ஆடியோ வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து வந்து இப்போ டைமிங்கில் இருக்கா இல்லை நமக்கு தெரியாது.
ஸோ அதனால டைமிங்கில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதை வந்து டைமில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து மெட்ரோனம் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஸோ மெட்ரோனம் கீபோர்டில் போய் நமக்கு இருக்கும், அது வந்து கரெக்டாக கவுண்டிங்கில் கிளிக் வரும், நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் டைமிங்கில் இருக்கா எங்கே வந்து டைமிங்கில் இருக்கா இல்லையன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டைமிங் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பாட்டில் பல்லவி இருக்கும், சரணம் இருக்கும். இப்போ சரணம் வரும்பொழுது மூணு நாலு சரணம் இருக்குது அப்படின்னா, அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரணத்தோட டியூன் தான் அடுத்தடுத்த சரணத்துக்கும் வரும். ஸோ நமக்கு வந்து எல்லா சரணங்களும் தேவையில்லை, ஒரு சரணத்துக்கு நோட்ஸ் போட்டால் போதும். அதனால் நான் ரிப்பீட்டேஷன்லாம் கட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நோட்ஸுக்காக ஒரு பல்லவி ஒரு சரணம் அப்புறம் இன்ட்ரோ இன்டர்லூட் அது மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி சாங்கை நான் கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முதல்ல கட் பண்ணி வச்சுக்குவேன். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே நீரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே, நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம் விசுவாசத்தை
ரதங்களையும் நம்ப ஓகே. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் ஒரு சிங்கிள் ஃபைலாக மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நடத்த நம்ம மெர்ஜ் பண்ணி. ஸோ இப்போது எனக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி மெர்ஜ் பண்ணியாச்சு ஒரு சிங்கிள் ஃபைலாக. இன்ட்ரோ, இன்டர்லியூட், ஒரு பல்லவி, ஒரு சரணம், அது மாத்திரம். ஸோ இப்போ அடுத்து இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அடுத்து நான் வந்து இதை இதை ஒரு ஆடியோ ஃபைலா எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். நேம் நமக்கு இதுக்கு வந்து இந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த பார்க்குற இந்த ஃபைல் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிகோடாவையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸோ நமக்கு சாங் நோட்ஸ் பண்ணும் பொழுது அடுத்து வந்து ஸ்பெக்ட்ரா லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர், இதில் வந்து ஆடியோ ட்ராக் பண்ணி விட்டுடலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு லேயர் லேயராக பிரிச்சிடும். ட்ரம்ஸ் தனியாக, பேஸ் தனியாக, வோக்கல் தனியாக, அதுபோல் நிறையா இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வோக்கல்ஸ், ட்ரம்ஸ், பியானோ, கிட்டார், பேஸ், அதர், மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேர்த்து ஒரு ட்ராக்காக. ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து பிரிச்சிடலாம். இப்போது எனக்கு வந்து எல்லாமே தேவையில்லை, வோக்கல்ஸு, ட்ரம்ஸு, பேஸு, அதர் ஒரு நாலு இருந்தால் போதும். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம போடக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் வர்றதுக்கு, காப்பிரைட் கிளைம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு ட்ரம்ஸும் பேஸும் மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோவா காப்பிரைட் வராது. ஸோ அதனால தான் வோக்கலையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம வந்து தனியாக பிரித்து. ஸோ எனக்கு வந்து நாலாக பிரிக்கிறது போதும், அதனால் நான் வந்து நாலாக பிரிச்சுக்குவேன். ஓகே. ஸோ அது வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த நேரத்தில் நம்ம சாங் லிரிக்ஸை வந்து அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து லிரிக்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ லிரிக்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணி நிறைய வெப்சைட்ல லிரிக்ஸ் இருக்கும். ஸோ லிரிக்ஸ் நம்ம தேடி எடுத்து வச்சுக்கலாம். த காட்ஸ் மியூசிக், ஸோ அவங்கள லிரிக்ஸ் போட்டிருக்கிறாங்க. நம்ம அவங்களுடைய வெப்சைட்லேருந்து அந்த லிரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. இங்கிலீஷில் போகிறனால நான் இங்கிலீஷே எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து பிடிஎஃப் நோட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு லிரிக்ஸ் எடுக்கிறோம். ஜோயல் தாமஸ் ராஜ் அவருடைய பாட்டு. ஸோ நான் வந்து எல்லாருடைய ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அவங்க ஃபோல்டரில் போய் நம்ம அந்த சாங் நேம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்டிஸ்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ ஜோயல் தாமஸ் ராஜ் நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். இதில் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட் மாதிரி அவங்க பேர் போட்டு எனக்கு தேவை ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த சாங் நேம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இந்த கலரு, சைஸு, ஃபான் சைஸ் இதுக்காக தான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து டிஃபால்ட்டுன்னு இருக்குது. நம்ம நேம் மாற்றிக்கணும், ஸ்கேல், ஸ்டைல், டெம்போ, அப்புறம் அவங்களோட ஆத்தருடைய நேமு, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோக்கு
மேல கிரீன் கலர் நீங்க பிடிஎஃப் நோட்ஸ் பாத்திருந்தீங்கன்னா தெரியும். அதே போல எதுக்காகன்னா ஃபாண்ட் மாறக்கூடாது, சைஸ் மாறக்கூடாது, ஈவன் எடுக்கின்றதுக்காக நான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ சாங் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு தடவை டூ டைம்ஸ் அப்படிங்கிற நமக்கு தேவையில்லை, ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. அதே போல் சில நேரத்தில் சில லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு மாற்றணும், ப்ரொனன்சியேஷன் வேறு வேறன்னா அதையும் நம்ம எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். அடுத்து வந்து எல்லா வார்த்தைக்கும் ஃபஸ்ட் லெட்டரை கேப்டல் பண்ணணும். அதுக்கு வந்து வேர்ட் ஃபைல் ஒரு ஷார்ட் இருக்கு, நம்ம அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F3 அழுத்தணும். அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், உமை நம்புவேன் அப்படின்னா யூவும் என்னும் மட்டும் கேப்டலில் மாறும். அந்த லைன் அப்படியே செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் F3 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த கேபிட்டல் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்பேசஸ் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு இந்த லேயர்ஸ் சாங் லேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரம்ஸ் தனியாக, இப்போ ட்ரம்ஸ் மட்டும் சோலோ பண்ணியிருக்கேன். அதே போல் பேஸ் மட்டும் சோலோ பண்ணி, அதே போல பேஸ் வோக்கல் எல்லாமே தனித்தனி லேயரா வந்துருச்சு, நாலு லேயர். நம்ம இந்த நாலு லேயரையும் ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த நாலு ஸ்டெம் ஃபைலையும் நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இது நமக்கு இனிமேட் இது தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதில் நாலு ஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஃபைல் வந்துருச்சு, பேஸ் ட்ரம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் வோக்கல் நாலுமே தனித்தனியாக இருக்குது. நம்ம அடுத்து வந்து இந்த ஸ்டூடியோ ஒன்ல திரும்ப வந்துட்டு இப்போ இந்த ஆடியோ ஃபைல் நமக்கு தேவையில்லை, அதனால் அதை டெலீட் பண்ணிட்டு இந்த நாலு ஆடியோ ஃபைலையும் நம்ம ட்ராக் பண்ணி விட்டோம், ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாலு ட்ராக்கும் தனித்தனியாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நோட்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு வந்து நம்ம சவுண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். சவுண்டை நம்ம லிசன் பண்ணி மிடி ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக கீபோர்ட் கற்றுக்கும் பொழுது நம்மளே நோட்ஸ் இந்த மாதிரி எடுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா கீபோர்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில், ஜே ஜெனரேஷன் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருந்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அந்த கிளாஸஸ் முழுவதுமே ஃப்ரீ தான். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் கிளாஸஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச உடனே செகண்ட் பேட்சுக்கு நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். அப்போ உங்கள் நேமை கொடுங்க, கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நோட்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி இன்ட்ரோ வாசிக்கிறது, இன்டர்லூட் வாசிக்கிறது, ஒரு கம்ப்ளீட் வேர்ஷன் எப்படி வாசிக்கிறது, இல்லை நம்முடைய பர்சனல் லைஃப்பில் நம்முடைய பர்சனல் வர்ஷிப்க்கு கீபோர்ட் லேர்ன் பண்ணி வாசிக்கணும், சர்ச்சில் வாசிக்கணும், இது ரெண்டுக்குமே அந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் கைடாக இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி நோட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கீபோர்ட் கிளாஸுக்கு நீங்கள் அடுத்த பேட்ச் வரும்பொழுது ஜாயின் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜே ஜெனரேஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த லிங்கில் வந்து நீங்கள் இன்வைட் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேட்ச் வரும்பொழுது, அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது நீங்கள் நேம் கொடுங்க. 10 வயசுக்கு மேலே எல்லாருமே கற்றுக்கலாம்.
ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பேட்சுக்கு அனௌன்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது உங்கள் பேரை கொடுங்க, ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே இப்போ நம்ம எப்படி நோட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சாங்கை ப்ளே பண்ணி அந்த ஆடியோவில் கேட்டு பியானோ ஆடியோவை கேட்டு எந்த இடத்துல நோட்ஸ் வருது அப்படின்றத கேஸ் பண்ணி சவுண்ட் மேட்ச் பண்ணணும். இது வந்து சவுண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். சவுண்ட் மேட்ச் பண்ணி எந்த சவுண்டு வருது, அதாவது எந்த நோட் வருது, அது எவ்வளோ நேரம் வருது, ஸோ அதையும் கனெக்ட் பண்ணி சாங் முழுவதுமே இன்ட்ரோவில் இருந்து பல்லவி இன்டர்லியூட் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணி நான் வந்து நோட்ஸ் கிரியேட் பண்ணுவேன். விசுவாசத்தை யாரும் சத்தை யார்
ஆரம்பித்தவர் 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 நீரே 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 என் விசுவாசத்தை என் விசுவாச என் விசுவாசத்தை என் விசுவாசத்தை முடிப்பை முடிப்பவரும் முடிப்பவரும் நீர் முடிப்பவரும் நீர் நீர் சொன்ன நீர்
நம்ப நம்பவில்லை நம்பவில்லை ரதங்களையும் ரதங்களையும் நம்பவில்லை ரதங்களையும் ரதங்களையும் களையும் நம்பவில்லை வீடியோவில் நம்ம வந்து மிடி நோட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஏபிசிடி பிடிஎஃப் நோட்ஸ் மியூசிக் ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.